ஸ்பேம் டொமஸ்டிக் கிரிக்கெட் கரீபியன் பிரீமியர் லீக் 2021 செவன்டீன்த் மேட்ச் செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பாட்டியர் செயின்ட் லூசியா கிங்ஸ் கதை நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரீவியூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் அட் எம்எஸ்சி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ ஆப்போட லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரீம் லோன் மாதிரி ஒரு ஃபேண்டஸி ஆப், ஸ்மால் லீக் பெஸ்ட்டாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபீஸ் இனிஷியல் போனஸ் தராங்க. அது மட்டும் இல்லை 50 ரூபீஸ்லேருந்து 10,000 ரூபீஸ் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணும்போது ஒரு ப்ரொமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே போனஸாக அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகும். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு விஷயம், இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவாகவும் ட்ரீம் லோனுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் மணியும் இருக்குது. மினி லீக்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஃபில் ஆகுறதுல அந்த மாதிரி லீக்ஸ் விளையாண்டிங்கன்னா உங்களோட வின்னிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். சென் கிட்ஸ் வார்னர் பார்க்கில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. வார்னர் பார்க்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்றைக்கி லெவலில் டீசெண்டான பேட்டிங் ட்ராக்காக இருக்குது. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த பிச்சில் தான் நடந்துகிட்ருக்கு. டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸாக இருந்தால் கூட ஒரு ஹாஃப் வே ஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஓரளவுக்கு ஓப்பனர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லெவலுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் லேட்டராக ஸ்லோ ஆகும் அப்படின்ற அந்த லெவல் இருக்குது. டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுனா நல்லது. சில நேரத்தில் அந்த வாட்டரிங்லாம் பண்ணியிருக்காங்க, நியூ பால் கொஞ்சம் ஹோல்ட் ஆகி வருது, அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற அந்த தாட்ஸில் பவுல் ஃபஸ்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பட் பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஏதுவான பிச்சாக தான் பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்டடி பண்ணிடலாம். ஒரு 3-4 ஓவர்ஸ் கடத்திட்டாங்க அப்படின்னா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஓப்பனர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுற ஒரு பிச்சாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செப்டம்பர் 5, 10 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 7:30 PM 11 அப்படின்னு பார்க்கும்போது சேஞ்சஸ் செயின்ட் லூசியா கிங் சைடு தேவைப்படாது. போன மேட்ச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பாட்டியர்ஸ் பொறுத்த வரைக்கும் வின் பண்ணாமல் இல்லை அப்படின்ற மாதிரி ரெக்கார்டு போயிட்டு இருந்தது. 5 அவுட் ஆஃப் 5 போன மேட்ச் லாஸ் ஆனாங்க. ப்ராபப்ளி அந்த டீமை பீட் பண்ண ஒரு டீமை மாற்றணும் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. அதனால் அதே டீமோட போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செயின்ட் கிட்ஸ் சைடு இன்ஜுரி ஆனார் ட்வைன் பிராவோ. ப்ராபப்ளி அவரை இந்த சீசனோட கேப்டனாக ரியான் எமிரேட் தான் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ட்வைன் பிராவோ கேப்டன்சி பண்ணி போயிட்டு இருந்தது. ப்ராபப்ளி ரயாட் எமிரேட் வந்து உள்ளே வரலாம். ஸோ ஒருவேளை ரயாட் எமிரேட் வரல அப்படின்னு சொன்னால் அங்கே ஆர்ச்சிபால்ட் வரலாம். ஆர்ச்சிபால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பேஸர், நல்லா வீசுவார் அப்படின்ற டொமஸ்டிக் ரெக்கார்டு. எனிவே பவுலான் மீக்ரான் மறுபடியும் உள்ளே வரலாம், நசீம் ஷா அப்படின்ற இடத்துல. ஏன்னா பவுலான் மீக்ரான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக பவுல் பண்ணிட்டு இருந்தார். நசீம் ஷாவுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவர் வெளியில் இருந்தார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்பேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நியூ பாலில் விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆளே இல்லை சொல்லப்போனால். ஏன்னா ட்ராக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டராக எடுக்கிறாரு. செல்டன் கார்டர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்பெல்லில் தான் விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பவுலான் மீக்ரான் பொறுத்த வரைக்கும் நியூ பாலில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவாக லென்த்தை வேரி பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் பவுன்சர் போட்டு ஒரு ஃபீல்டை செட் பண்ணி விக்கெட் எடுக்கிறார் பவுலர். அந்த மாதிரி ஒரு பவுலராக இருக்கனால பவுலான் மீக்ரான் உள்ள மறுபடியும் வரலாம் நசீம் ஷாவை எடுத்துகிட்டு. பட் எல்லாமே நசீம் ஷா கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ட்வைன் பிராவோ உள்ளே இருந்தால் நசீம் ஷாவே கூட இருக்கலாம், அதே டீமே கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து ட்வைன் பிராவோ வெளியில் போகிற பட்சத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் தேவைங்கிறதுக்காக பவுலான் மீக்ரான் மறுபடியும் உள்ளே வரலாம் அப்படின்றது தான். ஸோ இதுதான் இங்கே கண்டிஷன் 11 வரைக்கும். செயின்ட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் ஓப்பன் பண்ணுற வித் ஃபாஃப் அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டு பேருமே நல்ல பிளேயர். ஆனால் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஃப்ளெச்சர் 1-2 மேட்ச் விளையாண்டுருக்கார். ஃபாஃப் போன மேட்ச் ஒரு 100 செம்ம கம்பேக்கு. நேற்று 100 டேன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக ரோஹித் ஒரு பக்கம் செஞ்சுரி அடிச்சிருந்தார், சந்திரபால் ஒரு பக்கம் செஞ்சுரி, ஸோ ஃபாஃப் செஞ்சுரி சூப்பராக போயிட்டு இருந்தது எதிர்பார்த்த மாதிரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டே அந்த பக்கம் ஜனமன் மாலன் ஒரு பக்கம் செஞ்சுரி அடிச்சிருந்தார். ரைட், கிரண் கோட்டாயை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் அப்படின்னு பார்க்கலாம். பட் எனி டைம் ப்ரொமோட் பண்ணுவாங்களா அப்படின்றது கொஸ்டின் தான். ஸோ ஒரு டவுன் த ஆர்டர் கூட வரலாம். கொஞ்சம் ஸ்கோர் மேலே போயிடுச்சு. ஸோ அந்த காரணத்தினால கிரண் கோட்டாயை வச்சு கொஞ்சம் குயிக் ஃபயராக ஆட வைக்கிறதுக்காக முன்னாடி போனாங்க. பார்ப்போம். ரோஸ்டன் சேஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக விளையாண்டுருக்காரு, செம்ம டச்சில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு பிளேயர். பட் கொஞ்சம் டவுனில் இறங்க வைக்கிறாங்க. போன மேட்ச்சு கூட நான் முன்னாடி வருவார் அப்படின்ட்டு தான் டீமில் எடுத்தோம், பட் வரலை. சமித் பட்டேலை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சும் அவ்வளோ பவுல் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, பார்க்கலாம். ஏன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்ற முறையில் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. கீமா பால், வாஹா பிரியாஸ், ஜோசப் வில்லியம்ஸ் அப்படிங்கிற 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. சிவர் ராயல் ஒரு பக்கம் இருக்கார். இந்த 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸும் ப்ராபப்ளி வீசுகிறாங்க வித் ரோஸ்டன் சேஸ் அப்படின்றால சமித் பட்டேலுக்கு அவ்வளோ பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதுல. கீமா பால் எதிர்பார்க்கல போன மேட்ச்சு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். அதுக்கு காரணம் இனிஷியலாக விக்கெட் சொல்லிருந்துருச்சு, கொஞ்சம் குயிக்காக ஆட போய் விக்கெட் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக கீமா பால் பெட்டர் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அல்சாரி சோசை பொறுத்த வரைக்கும் நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட்டு, இவ்வளோ நாளாக எக்கனாமியாக வீசினார், அதுக்கான பலனாக போன மேட்ச்சில் ஒரு 3 விக்கெட் அப்படின்னு எடுத்தார். காஸ்டிக் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன், அதில் கொஞ்சம் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுல். பாகாபிரியாஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் குவாலிட்டி. ஸோ இந்த டீமை நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், செம்மையான பவுலிங் யூனிட்டு, ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா வச்சிருக்க ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு.
செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பாட்டியட்ஸ் பொறுத்த வரைக்கும் தாமஸ் ஓப்பன் பண்ணுறாரு, ஒரு ஆவரேஜான பேட்ஸ்மேனாக தெரிகிறார். ஒரு மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஸ்டெடியாக எடுத்துகிட்டு போய் ஒரு 50 அடிச்சார், மற்றபடி பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் ஸ்கோர் போயிருக்கு. ஹெவின் லெவிஸை பொறுத்த வரைக்கும் குயிக் ஃபயராக ஆடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, சீசன் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 16-50 என்னமோ அடிச்சிருக்காரு. நான் இது வரைக்கும் செஞ்சுரி அடிக்கல அப்படின்ற மாதிரி நேற்று கமெண்ட்டில் பாட பார்த்தோம். கிறிஸ்கேயில் பொறுத்த வரைக்கும் செம்ம யூனிவர்ஸ் பாஸு, பாப்போம் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ரவி பொப்பாரா பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பேட்டிங். சர்ஃபேன் ரூதர் ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் செம்மையாக விளையாண்டுருக்கு அந்த சீசனில், கண்டிப்பாக பெட்டராக விளையாட முடியும். போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னாலும் எஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்றது தான். ரோஸ்டன் சேஸுக்கு எகேன்ஸ்டாக கொஞ்சம் கஷ்டப்பட வாய்ப்பு இருக்கு. லெஃப்ட் ஹேண்டருக்கு எகேன்ஸ்டாக ரோஸ்டன் சேஸ் வேறு லெவலில் பவுல் பண்ணுவார், ஒரு ஹைட்டு யூஸ் பண்ணுவார். ஃபேபி நாலன் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பேட்டிங்கில் கொஞ்சம் சொதப்பினார் போன மேட்ச் இதே டீமுக்கு எகேன்ஸ்டாக, கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெட்டராக விளையாட முடியும், அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது. கொஞ்சம் லேட்டாக இறங்கினா வேறு லெவலில் பண்ணுறாரு, அந்த ஃபினிஷிங் ரோலில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. போலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். டே மேட்ச்சு ஸ்பின்னர்ஸு இங்கே 2 பேர் இருக்காங்க, ஃபாவோட அமது ஃபேபினால், ஸோ கண்டிப்பாக வந்து 4 ஓவர் வீசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரியாட் எமிரேட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், ஸோ இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆன் டைமில் அதை கொஞ்சம் பார்க்கலாம். மேக்ஸிமம் சைட் லைனில் இருக்கார், ஃபிட்டாக தான் இருக்காருன்னு நம்புகிறோம். ஏன்னா டாமினிக் ட்ரேக்ஸு, செல்டன் காட்டல் இவங்கெல்லாம் நல்லா போல் பண்ணிகிட்டு இருந்தனால அவங்களாம் இருந்துகிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு வேளை இப்போ டுவேன் பிராவோட இன்ஜுரி, ஸோ மேபி ஃபிட் அப்படின்னா கூட ரியாட் எமிரேட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு கூட யோசிக்கலாம், பார்ப்போம். நசீம் ஷா சூப்பராக பவுல் பண்ணார், போன மேட்ச்சு கொஞ்சம் எக்கனாமியை விட்டு வெளில போயிடுச்சு. ஸோ ப்ராப்ளி அவரோட பொசிஷன் வந்து பவுல் ஆன் மிக்ரான் வச்சு உள்ளே வந்துடலாம் அப்படின்னு யோசிக்கலாம், பார்ப்போம். அது மட்டும் ஏன்னா ஒரு பிரைம் பவுலர் தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக பவுல் ஆன் மிக்ரான் பெட்டரான பவுலர், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நசீம் ஷா ஏஜ் வைஸு சின்ன பையன் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவரை ட்ராப் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஃபார்வர்ட் ஆமாதை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் வீசுவார், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்றது போதும். ஸோ ஃபுல்லாகவே ரைட் ஹேண்டர் சொல்லப்போனால் யாருமே லெஃப்ட் ஹேண்டரே கிடையாது. சமித் பட்டேல் நடுவில் இருக்கிற அவரும் கூட லெஃப்ட் ஹேண்ட் மாத்திராக ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸோ அதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபார்வர்டம் அதோட ரோல் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெயின் பாசிபிலிட்டி இல்லை, விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங்கு ஃபேவராக இருக்கும் ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃப் அந்த ரன் அடிக்கிறதுக்காக குயிக்காக ஆட போய் கொஞ்சம் விடலாம், ஓரளவுக்கு ட்ரையர் கண்டிஷனாகவும் செகண்ட் ஹாஃப் மாறலாம். ஸோ அதனால் பேட்டிங் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இங்கே செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பாட்டியர்ஸோட வின்னிங் சான்ஸு கொஞ்சம் அதிகமாக நான் பார்க்குறேன். ஸோ ஒருவேளை எமிரிட் வந்தாலுமே ஈக்குவலாக டுவேன் ப்ராவுக்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு சேஞ்சு இது வரைக்கும் அந்த டீம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வின்னிங் லக்கும் இருக்குது அப்படின்னால செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பாட்டியர்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. அதே நேரத்தில் இவங்க சைடு நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அவங்க பெருசாக யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த தடவை தான் பண்ணியிருக்காங்க, போன மேட்ச் தான் பண்ணியிருக்காங்க இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. ஸோ அந்த வகையில் யோசிக்கும் போது எஸ்எல்கேவுக்கும் சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இங்கே இனிஷியல் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸோ காட்ரல் அதே மாதிரி நசீம் ஷாவாக இருக்கட்டும், டாமினிக் ட்ரேக்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஸ்பெல்லையும் இல்லை எண்ட்லேயும் தான் விக்கெட் இருக்காங்க. ஈவன் ப்ராவோ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டராக விக்கெட் எடுக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் ஃபாஃபு போன மேட்ச் விளையாண்ட மாதிரி திருப்பியும் அந்த நல்ல ஸ்டார்ட் கிடைக்கலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ 4 ஓவர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்போது ரோஸ்டன் சேஸ் ஆப்வியஸாக ஆஃப்டர்நூன் மேட்ச் 4 ஓவர் கண்டிப்பாக வீசிடுவார். வாகாப் பியாஸும் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜோசப் பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, நல்லா பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு, எக்கனாமி ப்ளஸ் விக்கெட் அப்படிங்கிறது போன மேட்ச்சில் இருந்தது. கேஸ்டிக் வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேபின் ஆலன், செல்டன் காட்டல், ஃபார்வர்ட் ஆமது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ப்ராபப்ளி எம்ரிட் வந்து கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி பண்ணாருன்னா, ஸோ இந்த மேட்ச் இருக்கனால கொஞ்சம் ஷோ பண்ணணுன்றதுக்காக 4 ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். நசீம் ஷா இருப்பாரா அப்படின்னா அந்த டைமில் தான் பார்க்கணும், அதனால் அப்புறம் பெருசாக சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் 4 ஓவர் கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புலாம் வச்சுக்க முடியாது, பார்ப்போம். ஸோ இங்கே ஸ்லாக் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது கேஸ்டிக் வில்லியம்ஸ், வாஹா அப்டியாஸ் வீசுவாங்க, அதே இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது செல்டன் காட்டல், நசீம் ஷா. ஸோ நசீம் ஷா இல்லாத பட்சத்தில் பிவிஎம் வீசுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். சில நேரத்தில் டாமினிக் ட்ரேக்ஸ் கூட வீசுகிறாரு, ரியாட் எமிரேடு கூட அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். பட் ரியாட் எமிரேட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த 6th ஓவரு அதுக்கப்புறம் 10th ஓவரு இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ண நினைப்பார், அது அவரோட ஸ்பெஷல் அப்படின்னே பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்குங்க. என்னோடய டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன் ரோஸ்டன் சேஸு, வைஸ் கேப்டன் ஃப்ளெச்சர் இல்லாட்டி ஃபாஃபை போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஃபாஃபோட ஃபார்மு போன மேட்ச்சு கம்பேக் பண்ணாலும் பார்ப்போம் என்னென்னா சடனாக ஓகே அப்படின்ற மாதிரி இன்னும் முடிவுக்கு வர முடியல, தொடர்ந்து அந்த கன்சிஸ்டண்ட்டை கொடுத்துட முடியுமா இந்த மாதிரி ஸ்லோயர் பிச்சில் அப்படின்றது கேள்வியாக இருக்குது. ஃப்ளெச்சரை பொறுத்த வரைக்கும் ஏன் எடுத்திருக்கேன்னு சொன்னால் அந்த இனிஷியல் விக்கெட் டேக்கர் அப்படின்ற வகையில் இங்கே பிவிஎம்மும் இல்லை. ஸோ அதே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஃப்ளெச்சர் கொஞ்சம் பெட்டர் வைஸ் கேப்டன், அது விக்கெட் கீப்பர் பாயிண்ட்டு கேட்ச் பாயிண்ட் இந்த மாதிரிலாம் எடுக்க முடியும் அப்படின்றனால.
லெவிஸு கெயில் அண்டு ஃபாஃப் எடுத்துருக்குறேன். இங்கே ஃபேபின் ஆலன் ப்ராபப்ளி கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும், ஸோ அவரு கூட ஒரு நல்ல சாய்ஸ் வைஸ் கேப்டனுக்கு. காஸ்டிக் வில்லியம்ஸு காஸ்ட் இது காட்ரல் ஃபார்வேர்ட் ஆகும்போது ப்ராபப்ளி போன மேட்ச் மாதிரி ஒரு எக்கனாமி ப்ளஸ் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது பண்ண முடியும். ஜோசப் பொறுத்த வரைக்கும் பெட்டரான போல கொஞ்சம் ட்ரையர் கண்டிஷன். எப்பயுமே வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது டெஸ்ட்டில் அவ்வளோ எடுத்துருக்க மாட்டார், செகண்ட் இன்னிங்ஸ் டெஸ்ட் விக்கெட் அப்படிங்கிறது அல்ஜா ஜோசப்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரையர் கண்டிஷன் அதில் நல்லாவே பண்ண முடியும். ஸோ அதுதான் இவரோட ஸ்பெஷல். ஸோ வாகா பிரியாசை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பார்த்துருப்பாரு, எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.